ஒரு ஞான சாதகன் விரைவாக ஞானம் அடைவதற்கு எந்த சூழல், அதாவது சிங்கிள் ஃபேமிலி சிஸ்டம் அல்லது ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம், இந்த இரண்டில் எது அவனுக்கு உதவிகரமாக அமைந்து விரைவாக அவனை ஞானியாக்கும் என்பது இன்றைக்கான கேள்வி. ஸோ நிறைய பதில்கள் வந்துவிட்டன. மேக்சிமம் நீங்கள் எல்லாரும் சொன்னது என்னென்னா, ரெண்டுலேயுமே ப்ளஸஸ் அண்ட் மைனஸஸ் இருக்குங்க. ஸோ சரி நிகர் சமானமாக அங்கே இருக்கின்றன. இங்கே முக்கியமாக சாதகனின் அந்த தாகம், அந்த இன்டென்ஷன் பியூராக இருந்தது அப்படின்னு சொன்னான், அவன் எங்கே இருந்தாலும் ஜெயிப்பான். இட் இஸ் நாட் அ பிக் திங் தட் இங்கே வந்து கஷ்டம் அங்கே வந்து ஈஸி அப்படின்லாம் கிடையாது, ரெண்டுமே சமம் தான் அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. என்னுடைய பதிலை இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முன்னொரு காலத்தில் இந்த ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம்னு இருந்தது அப்படிங்கிற கதையை இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்கோம் இல்லையா? இன்றைக்கி அது பார்த்துருக்கேன், எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் பார்க்கலங்க. ஸோ நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அதிசயமாக நம்ம பேச வேண்டியது இருக்குது. இதே தெரியுமா, அவங்க கூட்டு குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிந்து போன விஷயமாக நாம் பேச வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். ஓகேவா? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எல்லோரும் பேசுனீங்க. இன்ஃபேக்ட் கூட்டு குடும்பத்தை உயர்வாக பேசினீர்கள் இல்லையா? ஒரு நாலஞ்சு பேர் பேசுனீங்க இல்லையா? அவங்கக்கிட்டேயே நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி நான் சந்தோஷமாக வாழணும்னா, நான் கூட்டு குடும்பத்தில் இருந்தால் நல்லதா, சிங்கிள் ஃபேமிலியில் இருந்தால் நல்லதா அப்படின்னு நீங்கள் சஜஷன் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ நிம்மதியாக வாழணும்னா சிங்கிள் ஃபேமிலியில் தான் இருக்கணும்னு தான் சொல்ல வேண்டியது சொல்லணும்னு அவங்களுக்கு தோணும். சரியா? நான் சாதாரண மக்களுக்கு சொல்கிறேன். அவங்க ஆன்சர் சொன்னது வந்து சாதகனுக்கு, அதனால் அவங்கள நான் தப்பு சொல்ல வரல. பட் ஆர்டினரி பீப்புள் போனாங்கன்னா அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்க? சாதகனுக்கு ஜாயின்ட் ஃபேமிலி நான் சஜஸ்ட் பண்ண அவங்களே ஒரு நார்மல் பீப்புள் ஈகோவில் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கிறவன் போயிட்டு சஜஷன் கேட்டான்னா, தம்பி நீ வந்து கூட்டு குடும்பத்தில் எல்லாம் ஜெயிக்க முடியாது, நிம்மதியாக சிங்கிள் ஃபேமிலியில் இரு அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ டோட்டலாக இன்றைக்கி அதனால தான் 100% மாறி போயிடுச்சு அப்படிங்கிற நிலைமையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன்னா, கூட்டு குடும்பத்தில் கஷ்டம் அதிகமாக, சிங்கிள் ஃபேமிலியில் கஷ்டம் அதிகமாக அப்படின்னா, ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி எல்லாரும் போடுற ஓட்டு சிங்கிள் ஃபேமிலி எவ்வளவோ தேவலை, அதனால தான் இன்னைக்கு சிங்கிள் ஃபேமிலியே மாறி இருக்கு. ஸோ சிம்பிள் தானே, ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, டோட்டலாக ஒழிஞ்சு போயிடுச்சு, கூட்டு குடும்பம் ஒழிஞ்சு போயிட்டு இன்றைக்கி சிங்கிள் ஃபேமிலியாக மாறி போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, அதை விட இது கஷ்டம் தேவலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் உண்மையில் உருவாயிருக்கு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ், இந்த சிங்கிள் ஃபேமிலி வந்து ரன் ஆக முடியலைங்க. கணவன் மனைவி ரெண்டு தானே, 10 மனசு ஒட்டாதுங்க, 15 மனசு ஒட்டாதுங்க, 2 மனசு ஒட்டணுமா, ஒட்டும் அப்படின்னு நம்பிக்கையிலே சிங்கிள் ஃபேமிலி வந்தது. 2 ஒட்டலைப்போ கணவன் மனைவின்னு சிங்கிளாக பிரிஞ்சு வந்து இந்த 2 ஒட்டாமல் டெய்லி அடிச்சுக்கிட்டு இருக்கு. உடனே அடுத்த கல்ச்சர் வருது இப்போ. சரியா? லிவிங் டுகெதர் அப்படின்னு ஒரு கல்ச்சர். இனி கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஃபேமிலிலாம் வேஸ்டடா, லூசு பையில, லிவிங் டுகெதராக இருந்துட்டு போயிட்டே இருறா, நிரந்தரமாலாம் 2 பேர் சேர்ந்து வாழ முடியாது, 2 மனம் கூட சேர்ந்து வாழ முடியாத ஒரு நிலை இங்கே ஏற்பட்டு விட்டது, அதனால் நீ நிம்மதியாலாம் வாழ முடியாது, நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்பட்டேன்னா கொஞ்ச நாளைக்கு இருப்போம், இருக்கிற வரைக்கும் இருப்போம், இல்லைன்னா போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு பேசிஸில் நீ வந்து வாழணுமே தவிர, நீ பாட்டுக்கு பாண்ட் ஏற்படுத்திக்கிட்டு நான் சிங்கிளாக வாழ்ந்துடுவேன்னு சொன்னேன்னா வேலைக்கு ஆகாது. நான் சொல்கிறது கண்டிப்பாக வெசஸ் இருக்கிறதுன்னு நடக்க போகிற உண்மை தானே பேசிகிட்டு இருக்கேன். சரியா? நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் சிங்கிள் ஃபேமிலிங்கிறது மறைஞ்சு லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் வரப்போகுது. சரியா? அதுக்கடுத்த 2 ஜெனரேஷன் கழித்து என்ன வரப்போகுது தெரியுமா? அது எதுக்கு வந்து இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் போகணும்னு நினைக்கிற? இந்த மிருகங்கள் இருக்கு இல்லையா, நாய்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்கு ஆசை வந்தால் ஸ்ட்ரேஞ்ச் செக்ஸ் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படிங்கிற கல்ச்சர் ஆல்மோஸ்ட் இன்னைக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. சரியா? ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி உணர்வு வரும்போது யாருமே தெரியாது, அறிமுகமே இருக்காது, யாருமே தெரியாது. அவங்க வந்து 2-3 நாளைக்கு நம்ம சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாளைக்கு இருந்துட்டு, சரி ஓகே நீ மறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு எப்படி நாய்கள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபீல் வரும்போது யாருக்கிட்டையாவது போக வேண்டியது வர வேண்டியது. டே லிவிங் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், இதுதான் வந்து இன்னைக்கு காலகட்டத்துக்கு உன்னால் வாழ முடியும் அப்படிங்கிற காலமும் கண்டிப்பாக வரத்தான் போகிறது. ஓகேவா? எதுக்கு தேவையில்லாமல் கேள்விக்கு பதில் சொல்லாமல் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கான் அப்படின்னு யோசிக்காதீங்க. கேள்விக்கு பதில் சொல்ல தான் நான் வந்துட்டுருக்கேன். அதாவது, கூட்டு குடும்பம் ஒரு காலத்தில் ஜெயித்தது, எதுவரைக்கும் ஜெயித்தது? உனது அகங்காரம் ஒரு லிமிட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஜெயித்தது. அகங்காரம் மேலேற 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 கூட்டு குடும்பம் சிதறியது, சிங்கிள் ஃபேமிலியாக மாறியது.
சிங்கிள் ஃபேமிலிக்குள்ளேயும் கூட ஒரு லிமிட் வரைக்கும் உன்னுடைய அகங்காரம் தாக்கு பிடிச்சது. ஆனால் உன் அகங்காரம் இன்னும் அதிகமாக அதிகமாக ஏற ஏற சிங்கிள் ஃபேமிலியும் தகர்கிறது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது. சரி, ஏதோ நான் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, தேர்ட் பர்சன் கிட்டலாம் நம்ம வந்து ஈகோ காட்ட மாட்டோம்ல, நான் என்னதுன்னு இருந்தால் தானே காட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம் இல்லையா, அதை நோக்கி தான் போகுது. ஸோ லிவிங் டுகெதர் அப்படிங்கிறது என்ன, தேர்ட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அதுக்குள்ளே மேட்ச் ஆகி பண்ணால் அங்கேயும் சண்டை அடராமா, அங்கேயும் நிம்மதியாக வாழ்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அங்கேயும் ஈகோ தாறுமாறாக எழுது, சண்டை கூடுது, அடராமா, இது கல்ச்சர்லாம் வேலைக்காகாது, லிவிங் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் எக்ஸ்ட்ரீம் தேர்ட் பர்சனாக, சரியா, இது வந்து கொஞ்சமாவது பக்கத்தில் உறவு மாதிரி வந்துடுது இல்லை லிவிங் டுகெதர். ஸோ அது எக்ஸ்ட்ரீம் தேர்ட் பர்சன் கிட்டே போகலாம் அப்படின்னு கல்ச்சர் நோக்கி போயிட்டுருக்குன்னா, நான் இங்கே சொல்ல வர்றது நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அகங்காரம் ஒரு லிமிட்டுக்கு மேலே ஏற ஏற ஏறத்தான் இங்கே இந்த சிஸ்டம் மாறிக்கொண்டே வருகின்றது என்ற உண்மையை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் என்று நான் சொல்ல வருகின்றேன், சரியா. அப்போது கூட்டு குடும்பத்தில் நீ வாழணும்னா கொஞ்சமாவது அன்பு இருக்கணும், அல்லது அகங்காரம் கொஞ்சமாவது கம்மியாக இருக்கணும், சரியா. இருந்தால் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சிஸ்டத்தில் உன்னால் இருக்கவே முடியும் என்ற ஒரு நிலையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு இந்த டிகிரேட் ஆகிட்டும் வந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரி, இப்போ நம்ம பதிலுக்கு வருவோம். சாதகன் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது கேள்வி. சாதகன் என்ன செய்ய வேண்டும்னா, சாதகன் என்ன ஸ்டேஜில் இருக்கான்றதை நான் பார்க்குறேங்க. சாதகன் கூட்டு குடும்பத்தில் வாழக்கூடிய தகுதியில் இருக்கானா அப்படின்னா, ஈகோ கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அவன்கிட்ட லவ் ஓரளவு சஃபிஷியண்ட்டாக இருக்குது, ஞானே ஆகலை பட் ஓரளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது, அவன் கூட்டு குடும்பத்திற்கு ஓரளவுக்கு மெச்சூர்டாக இருக்கான் அப்படின்னு சொன்னால், நான் அவனுக்கு கண்டிப்பாக கூட்டு குடும்பம் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். எல்லாருமே சாதகன் தானுங்க. சாதகன்னா என்ன, ஞானி ஆகணும்னு துடிக்கிறான், அன்பில் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறான். பட் ஈச் ஒன் ஹேஸ் இட்ஸ் ஓன் அந்த மெச்சூரிட்டி லெவல். அந்த போன ஜென்மத்தில் அவங்கவுங்க ப்ராக்டிஸ் பண்ணபடி பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெவலில் தானே ஈகோ இருக்குது. அப்போது அந்த ஈகோ எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறவன் வந்து எங்கிட்ட கேட்குறான் அப்படின்னா, கண்ணா உனக்கு சிங்கிள் ஃபேமிலி கூட செட் ஆகாது, பேசாமல் லிவிங் டுகெதருக்கு போனேன்னா ஓரளவு நிம்மதியாக வாழ்வேன், நீ அங்கே இருந்துட்டு லிவிங் டுகெதரில் லவ்வில் சக்ஸஸ் பண்ணி காட்டு, அதுக்கப்புறமா வந்து சிங்கிள் ஃபேமிலிக்கு வரலாம், அதுக்கப்புறமா இங்கே வரலாம். பட் இட் டசன்ட் மீன் தட் சிங்கிள் ஃபேமிலியில் ஐ மீன் லிவிங் டுகெதரில் சக்ஸஸ் ஆகிட்டா நீ ஞானின்னு நினச்சிடாத, அதுதான்டா எல்கேஜின்னு புரிஞ்சுக்கோ. இன்னும் அதை விட அதிகமாக வரணும்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட்டு, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட ரெண்டு நாள் நீ வாழ போகிறீல்ல, அங்கே நீ வந்து சந்தோஷமாக இருக்க முடியுதான்னு பாரு. அங்கே ஜெயிச்சிட்டேன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு வா. லிவிங் டுகெதரில் ஒன்றால் சண்டை போடாமல், ஈகோ இல்லாமல், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒன்றால் அந்த ரெண்டு மனசும் இணைஞ்சு வாழ முடியுதுன்னா, அதை பாண்டாக மாற்று, மேரேஜாக மாற்று. மேரேஜாக மாற்றும்போது குழந்தைகள் வரும், அந்த குழந்தைகள்ன்றது நாளாக மாறுது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு மனசு, அப்புறம் லிவிங் டுகெதரில் ரெண்டு மனசு, அப்புறம் மேரேஜில் குழந்தைகள் பெற்றுக்கிறோம் இல்லையா, மூணு மனசு, நாலு மனசு. நான்கு மனதோடு இணைந்து வாழ முடியுமா என்று சிந்தித்துப்பார். நான்கு மனதோடு இணைந்து வாழ்ந்து உன்னால் ஜெயிக்க முடியுமே, ஆனால் அடுத்த ஸ்டேஜ் கூட்டு குடும்பத்தில் உன்னால் வாழ முடியுமா என்று சிந்தித்துப்பார். அங்கே வந்து 10-15 மனசுகளோடு உன்னால் வாழ முடியுதா என்று சிந்தித்துப்பார். கூட்டு குடும்பத்தில் உன்னால் வெல்ல முடியும் என்றால் அடுத்த நிலைதான் வாசுதேவ குடும்பகம் என்ற இந்த உலகத்தையே ஒரு குடும்பமாக ஏற்றுக்கொண்டு உன்னால் வாழ முடியுமா என்று சிந்தித்து பார்த்து அதில் வெல்லும்போது அது மோட்சமாக மாறுகின்றது என்று நான் உணர்கின்றேன், சரியா. அப்போது அப்போ கேட்ட கேள்விக்கு நான் வரும்போது, சாதகன் எதை பயில வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கோம். சாதகனுடைய அகங்கார நிலையை பொறுத்து அவன் எந்த நிலையை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஹவு டு ப்ராக்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், உடைய இன்டென்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் தன் அன்பில் மெருகேற, தன் அகங்காரத்தில் சிதைப்பதற்காக என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறேன். அப்படி யோசித்து பார்க்கும்போது உங்களுக்கு மிகவும் கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு சொன்னால் கூட்டு குடும்பத்தில் தான் ஜாஸ்தி இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் அதுக்கு தகுதி இல்லாதவங்க அதுக்கு ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நான் முதலே சொல்லிட்டேன். பட் ஐ ஹாவ் டு மென்ஷன் அபவுட் தி அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இல்லையா, அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தடுத்த நிலை, ஸோ ஃபஸ்ட்டு எல்கேஜி பாஸ் பண்ணிட்டேன்லாம் அடுத்தடுத்த ஸ்டேட்டுக்கு வரணும். அப்போது இப்படியே படிப்படியாக நீ மேலெழுந்து வந்து நீ கூட்டு குடும்பத்தை அடையும் போது அங்கே உனக்கு அந்த சூழல் எப்படி உனக்கு கை கொடுக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட்
ஞானத்துக்கான உனக்கு எல்லா தகுதியையும் கொடுக்கின்றது. நான் இங்கே வந்து நீங்கள் தமசிக்காரன்தான் ஏமாத்திப்பான் அப்படிங்கிறவனெல்லாம் கணக்கில் எடுக்காதுங்க. முழுமையான தாகத்தோடு இருக்கின்றவன், சரியா, ஞான தாகத்தோடு இருக்கின்றவனுக்கு எப்படி எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. அப்படி பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் சிங்கிள் ஃபேமிலி சிஸ்டத்தை அட்வான்டேஜஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஹி வில் டேக் எக்ஸ்ட்ரீம் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் மோர் தி டிஃபிகல்டிஸ் தி மோர் தி சேலஞ்சஸ் தி மோர் தி ஞானம் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா. அந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் இதில் வரும், சிங்கிள் ஃபேமிலியில் வந்துடும். ஸோ யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீ வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு அட்வான்டேஜஸ் வந்து இதில் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் அதுக்கடுத்த ஸ்டெப் அவன் கூட்டு குடும்பத்துக்கு வரும்போது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பாருங்கள். நீங்கள் ஆனால் கொஞ்சம் தகுதி மட்டும் இருக்கணும், சரியா, அந்த ஈகோவை கொஞ்சம் விடுறதுக்கு கொஞ்சம் லெவலில் இருக்கக்கூடிய தகுதி மட்டும் இருந்தது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நான் சுதர்ம அனுஷ்டானம் அப்படிங்கிற பேரில் கர்ம யோகாவை நான் படிச்சிட்ருக்கேன். அந்த கர்ம யோகம் என்பது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் ஆகின்றது. கர்ம யோகத்தில் என்ன சொன்னார், நீ எனக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு உனது ஸ்வதர்மம் என்னவோ அதை பை பண்ணு அப்படின்னார். உனக்கு என்ன இயல்பாக வருமோ அதை எனக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு செய் அப்படின்னு சொன்னாரா இல்லையா. அப்போ ஒவ்வொருத்தனும் வந்து தனக்கு இயல்பாக என்னவோ ஒரு ஜாப் வருதோ அந்த ஜாபுக்கு போகிறான். போயிட்டு அர்ப்பணம் பண்ணிட்டு பண்ணுன்னு என்ன அர்த்தம், அங்கே சேலரி 100,000 வருதோ 10,000 வருதோ டசன்ட் மேட்டர். அதை கொண்டு வந்து அப்படியே வந்து குடும்பத் தலைவர் தான் வந்து இங்கே கண்ணன். ஸோ அந்த குடும்பத் தலைவர்கிட்ட அர்ப்பணம் பண்ணிடுதுன்னு அர்த்தம். இவன் அர்ப்பணம் பண்ணிவிட்டு இப்போ இவன் பாட்டுக்கு வந்து கடமையை மட்டும் பண்ணிகிட்ருப்பான். கடமையை மட்டும் ஆனந்தமாக ரசித்து சுவைக்க முடியும், ஏனென்றால் ரிசல்ட்டில் இவனுக்கு லாக்கே வராதே. ஏன்னா ரிசல்ட் இவனுடையதே இல்லையே, ரிசல்ட்டுக்கு சொந்தக்காரன் குடும்ப தலைவன் அல்லவா. ஏன்னா ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் அங்கே தானே போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவன் மனசு ரிசல்ட்டில் லாக் ஆகாது. ஆட்டோமேட்டிக்காகவே இவன் கர்மயோகத்தை பயில முடிகின்றது என்று நான் சொல்ல வருகின்றேன். ஸோ சார் சொன்னார், தியாகம் அன்பு இவற்றையெல்லாம் வந்து இவன் கற்றுக்கொள்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாவற்றையும் விட இது நேச்சுரலாக இவனுக்கு அந்த கர்மயோகம் என்ற ஒரு விஷயத்தை பண்ண முடிகிறது. ரெண்டாவது 100% ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப். ஏன்னா கர்மயோகம்லாம் பண்ணிகிட்ருக்கான், அங்கே சரண்ட்ராய் பண்ணிகிட்ருக்கான். அடுத்து திடீர்னு எனக்கு வேலை போயிடுச்சுன்னா சிங்கிள் ஃபேமிலியில் இருக்கிறவனுக்கு கைகாலெலாம் நடுங்கிட்டே இருக்கும், பயந்து செத்துக்கிட்டே தான் வந்து வேலைக்கு போயிட்டுருப்பான். ஏன்னா இவன் பாட்டுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் ஏற்படுத்தி வச்சிருப்பான், திடீர்னு வேலை போயிடுச்சுன்னா என்ன செய்யறதுன்னு. ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிறவனுக்கு திடீர்னு வேலை போயிடுமோ, ஃபியர் ஆஃப் இன்செக்யூரிட்டிங்கிறதே சுத்தமாக இருக்காதுங்க. அது நம்ம குடும்பத் தலைவன்னா கண்ணன் பார்த்துப்பான். அடுத்து என்ன கண்ணன் வேலை கொடுக்குறானோ அதை செய்வோம், அது வரைக்கும் கண்ணன் பார்த்துப்பான். என்ன ஃபீல் அது, ஸோ இஸ் நோ ஃபியர் டு இன் டோட்டல். உன்னுடைய மொட்டு மொத்த பயமும் அழிகின்ற இடம் அந்த ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கின்றது. ஐ டோன்ட் ஃபீல் இட்ஸ் அ கூட்டு குடும்பம்ங்கிறது கூட்டு குடும்பமே இல்லைங்க, அதுதாங்க ஞானம். அதைத்தானே கிருஷ்ணன் வாசுதேவ குடும்பகம்னு பக்தியில் சொல்கிறான், உலகமே உனது குடும்பமாக இருக்கட்டும். நீ அந்த 15 பேரோட ஜெயிச்சிட்டேன்னா கிட்டத்தட்ட உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி தானே அர்த்தம். அங்கேயே உன் மனசு கம்ப்ளீட்டாக பக்குவப்பட்டுடுச்சு. ஸோ அனைவருமே என்னவர்கள் என்று நினைப்பது தானே ஞானம். பூபதி அண்ணா அழகாக சொன்னார், அனைத்து பற்றுக்களையும் ஒதுக்குவது தானே ஞானம்னு. நான் சொல்கிறேன், உலகம் முழுவதும் உள்ள அத்தனை பேரையும் சமமாக நீ உன் உறவினனாக ஏற்றுக்கொள்வது தானே ஞானம்னு. ரெண்டுமே ஒன்று கன்ஃபியூஸ் ஆகிடாதங்கன்னு அதுக்காக தான் சொன்னேன் நான், சரியா. ஸோ இந்த ஒரு பக்தி எனும் அற்புதமான அந்த விஸ்வரூபமாக கண்ணனை பார்த்து, கண்ணன் தான் நீ உலகமாக விரிந்திருக்கின்றான் என்று புரிந்து, இவ்வுலகமே கண்ணனாக இருக்கும்போது அத்தனை பேரையும் நான் உறவினனாக என் கண்ணனாக நினைத்தாலும் என்ன அர்த்தம், கண்ணன் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னா உலகத்தில் அத்தனை பேரும் என் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களே ஆட்டோமேட்டிக்காக, என் உறவு ஆகிட்டாங்களே ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்குள்ளே போயிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த சூழல் எனக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நான் சொல்ல வரேன், இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட்டிங். அப்போது எனக்கு வந்து இறைவன் என்றும் அர்ப்பணித்து விடு. இறைவன் யாருப்பா, எவன்கிட்ட போய் நான் அர்ப்பணிக்க சொல்கிற? ஆனால் கூட்டு குடும்பத்தில் ஒருத்தர் இருப்பார், நீ அவர்கிட்ட அவர் அர்ப்பணிச்சிடு. ஏன்னா அர்ப்பணிச்சு தான் ஆகணும். தட் சிச்சுவேஷன் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட்ஸ் யூ டு பேஸ் தி வேஸ் ஃபார் யூ டு ஆட்டோமேட்டிக்லி டிவோட் யுவர் செல்ஃப் டு கெயின் இன் தி ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆன்மீகத்தில் மிகப்பெரிய அளவிலே முன்னேறுவதற்கு ஆட்டோமேட்டிக்காக அது உனக்கு உதவுகின்றது. ஸோ அதனால் கண்டிப்பாக என்னுடைய ஓட்டு வாசுதேவ குடும்பகமாக மாறுவதற்கு உதவுகின்ற கூட்டு குடும்பம் கண்டிப்பாக சாதகனுக்கு மிகப்பெரிய அளவிலே உதவிகரமாக இருந்து அவனை ஞானி ஆக்கும் என்பதுதான் எனது பதிலாக இருந்தாலும் கூட, சாதகனுக்கு நான் எதை சஜஸ்ட் பண்ணுவேன் என்று நீங்கள் கேட்டீர்களேயானால்,
அந்தந்த பக்குவத்திற்கு ஏற்றாற் போல் அவன் அதை அணுக வேண்டுமே தவிர கூட்டு குடும்பத்தை டைரக்டா அணுகுனானா கண்டிப்பா தோத்து போவான் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அவனுடைய தகுதிக்கு ஏற்றவாறு முதலில் எல்கேஜி பாஸ் பண்ணி யுகேஜி பாஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாகத்தான் அவன் வந்து அந்த உயரிய ஞானத்தை எய்த முடியும் என்று நான் கருதுகின்றேன். இதுவே எனது பதில்.